காதல் பித்து. இது அசுரன் நாவலின் 27வது அத்தியாயம். இதில் நம்மோடு ராவணன் பேசுகிறார். அந்த சிதிலமடைந்த அரண்மனையை எனது படையினர் சூறையாடுவதற்கு அனுமதித்துவிட்டு நான் வெளியேறினேன். அரண்மனையில் இருந்த பழைய கோவிலை தவிர கொள்ளையடிப்பதற்கு பெரிதாக அங்கு எதுவும் இருக்கவில்லை. அந்த அரசனின் குடிமக்கள் பசியால் இறந்து கொண்டிருந்த போது அவன் தனது கடவுளை செவப்பு கற்களாலும் வைரங்களாலும் அலங்கரித்துக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்டவன் தான் என் தீண்டல் தன்னை அசுத்தப்படுத்திவிடும் என்று என்னிடம் துணிச்சலாக கூறினான். ஆனால் என் தந்தையும் ஒரு பிராமணன் தான் என்று கூறி நான் ஏன் அவனது ஒப்புதலை பெற முயற்சித்தேன்? அதற்காக என்னை நானே உதைத்துக் கொள்ள விரும்பினேன். நான் அவனிடம் அவ்வாறு கூறியதற்கு என்ன பொருள்? எனக்குள்ளும் ஒரு இனவெறிப்பை ஒளிந்து கொண்டிருந்ததா? அல்லது நான் அசுரன் என்ற எனது அடையாளம் என்னை அசௌகரியமாக உணரச் செய்ததா? பிரகஸ்தன் ஒரு பிரசங்கம் செய்யும் மனநிலையில் இருந்தால் நான் இன்னும் என் தந்தையின் அன்புக்காக ஏங்கியதால் தான் நான் அவ்வாறு பேசினேன் என்று கூறியிருப்பான். நான் என் தந்தையையும் அவர் முக்கியத்துவப்படுத்திய எல்லாவற்றையும் வெறுத்தேன். பிராமணர்களையும் தேவர்களையும் அவர்களது கலாச்சாரத்தையும் அல்லது கலாச்சாரம் இன்மையையும் நான் வெறுத்தேன். நான் அந்த அயோத்திய அரசனிடம் அவ்வாறு முணுமுணுத்தது யார் காதுகளிலும் விழுந்திருக்க கூடாது என்று பிரார்த்தித்தேன். நான் அவர்களது தலைவன். இந்த பாவப்பட்ட மக்கள் புகழ் குடித்த எனது தேடலுக்காக தங்கள் மனைவியரையும் குழந்தைகளையும் வயதான பெற்றோர்களையும் விட்டுவிட்டு என் பின்னால் வந்திருந்தனர். அதற்கு பதிலீடாக நான் அவர்களுக்கு என்ன கொடுத்தேன்? நான் என்னை குறித்து வெட்கப்பட வேண்டும். இனிமேல் ஒருபோதும் நான் என்னை ஒரு பிராமணனாக கருத மாட்டேன். என்னுடைய பொன்னிறத்தை நான் வெறுத்தேன். என் உயரத்தை நான் வெறுத்தேன். நான் ஒரு அசுரன், மகாபலி, இரண்யன், இரண்யக்ஷன் மற்றும் இந்திய நாகரிகத்தை வடிவமைத்திருந்த பேராற்றல் வாய்ந்த பெருமைக்குரிய பேரரசர்கள் இன்னும் ஏராளமானவர்களின் வழி வந்தவன் நான். சந்தையின் வழியாக நான் நடந்து சென்றபோது மக்கள் எனக்கு ஒதுங்கி வழிவிட்டனர். வெற்றி கொண்ட ஒரு பேரரசனுக்குரிய மரியாதையின் காரணமாக அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டதாக முதலில் நான் நினைத்தேன். ஆனால் நான் ஒரு சூத்திரனாக இருந்ததுதான் அதற்கு காரணம் என்பதை பின்னர் தான் கண்டுபிடித்தேன். நான் அவர்களுடைய பிரம்மாண்டமான நகரத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன். நாங்கள் அவர்களுடைய பார்வையில் பட்டாலே அவர்கள் அசுத்தமானார்கள். அழுக்கான ஆடைகளை அணிந்திருந்த பிராமணர்கள் தங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய சாதியினரை விரட்டியடிப்பதற்காக தங்களுடைய கைத்தடிகளை நிலத்தில் வேகமாக ஊன்றி சத்தம் ஏற்படுத்தியபடி நடந்து சென்றதை நான் கண்டேன். ஒருவரை ஒருவர் தொட்டுவிடக்கூடாது அல்லது அசுத்தப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக சந்தையில் விழாவாரியான சடங்குகளுடன் மக்கள் தங்கள் பரிவர்த்தனைகளை நடத்தினர். ஆனால் வெற்றிலை சாற்றை தெருக்கள் நெடுகிலும் துப்பி வைத்து அவர்கள் அதன் மீது நடந்து சென்றனர். அவர்கள் பொது இடங்களில் மலங்கழித்தனர். ஆனால் ஒருவரை ஒருவர் தொடுவது குறித்து எச்சரிக்கையாக இருந்தனர். மிகவும் பரிதாபகரமான வேடிக்கையான கலாச்சாரம் அது. இந்த மக்களிடம் நாகரிகத்தை வளர்த்தெடுப்பதற்கான சுமை எங்கள் தோள்களில் விழுந்திருந்ததாக நான் நினைத்தேன். இந்த அபத்தத்தை நான் தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்த தீவிரமான சாதி பழக்கம் இந்தியா நெடுகிலும் பரவிவிடும். அவ்வாறு நடந்தால் எங்களுடைய சுதந்திரத்திற்கு நாங்கள் விடை கொடுத்து விட வேண்டியதுதான். எனது வீரர்களில் ஒரு சிலர் கடைகளை கொள்ளையடிப்பதில் மும்முரமாக இருந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு என் இதயம் என்னை அனுமதிக்கவில்லை. எப்படி பார்த்தாலும் முன்பொரு சமயம் எங்கள் மக்களிடமிருந்து திருடப்பட்டதைத்தானே அவர்கள் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால் அசுரர்களால் கொல்லப்படுவதை விட அவர்களால் தொடப்படுவது குறித்து இந்த உள்ளூர்வாசிகள் அதிகமாக பயந்தனர். உண்மையிலேயே இது ஓர் இருண்ட பகுதிதான். நான் கவனித்த இன்னொரு வினோதமான விஷயம் என்னவென்றால் தெருக்களில் ஆண்களை விட பெண்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தனர். அவர்கள் முகத்திரையை அணிந்திருந்தனர். ஆண்களை அவர்கள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அப்பெண்கள் நடந்தபோது அவர்களது கண்கள் தங்களது தூசி படிந்த பாதங்களில் நிலைத்திருந்தன. இப்படி அளவுக்கு மீறி படிந்து போன பெண்களை என் வாழ்வில் நான் ஒருபோதும் பார்த்திருக்கவில்லை. இது ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். அசுரர்கள், வானரர்கள், யக்ஷர்கள் அல்லது நாகர்களின் சாம்ராஜ்யங்களில் நான் ஒருபோதும் பார்த்திராத பல நூற்றாண்டுகள் பின்தங்கியிருந்த ஒரு வினோதமான நாகரிகம் அது. அவல நிலையில் இருந்த அயோத்தி நகரை பார்த்தது போதும் என்று முடிவு செய்து நான் என் குதிரையில் ஏறி மீண்டும் அரண்மனைக்கு சென்றேன். கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு அது இன்னும் அதிக வெறுமையாக தோன்றியது. அரச குடும்பத்தின் சில உறுப்பினர்கள் அருகில் இருந்த காடுகளுக்கு தப்பிச் சென்றிருந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்று கொள்வதற்கு உத்தரவிடுமாறு வஜ்ரதம்ஷ்டிரன் என்னிடம் கேட்டான். இந்த இடத்தை விட்டு போகுமாறும் சிறிய அரசர்களை பற்றியும்
பேய்கள் போல தோற்றமளித்த அவர்களது மனைவியரை பற்றியும் மறந்துவிடுமாறும் நான் என் படையினருக்கு உத்தரவிட்டேன். வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு அரண்மனையின் உறுப்பினர்களை எந்த ஒரு முறையான ஒப்பந்தமும் இல்லாமல் அல்லது எங்களுடைய குடிமக்களாக இருப்பதற்கு அவர்கள் உடன்படாமல் அரண்மனையை விட்டு தப்பிச் செல்ல அனுமதிப்பது ஒரு மோசமான உத்தி என்று பிரகஸ்தன் கூறினான். நடைமுறைக்கு ஒத்துவராத இப்படிப்பட்ட கோட்பாடுகளின் உண்மைத்தன்மையை பரிசோதிப்பதற்கான நேரமோ அல்லது விருப்பமோ எனக்கு இருக்கவில்லை. எனவே நான் அவன் கூறியதை புறக்கணித்தேன். பிறகு நாங்கள் கிழக்கு நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். எங்கள் படை அயோத்தியை விட்டு வெளியேறிய உடனேயே அந்த பெயரை என் நினைவிலிருந்து தூக்கி எறிந்தேன். அதோடு எங்களது படையினர் அணிவகுத்து சென்ற பிற வட இந்திய குப்பை தொட்டிகளின் பெயர்களையும் நான் என் மனத்திலிருந்து நீக்கினேன். வெகு காலத்திற்கு பிறகு இந்த அவலமான இடத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசன் எனது உலகை தலைகீழாக மாற்றுவான் என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை பிரகஸ்தனின் அறிவுரையின்படி அரச குடும்பத்தினரை வேட்டையாடி அவர்களை தீர்த்து கட்டியிருந்தால் விஷயங்கள் வேறு விதமாக அமைந்திருக்கக்கூடும். எங்கள் இனம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். தனது சொந்த மக்களுக்கு எதிராக பாரபட்சமாக நடந்து கொண்ட ஒரு மதத்தின் இரும்பு பிடியிலிருந்து எங்கள் நாடு மீட்கப்பட்டிருக்கும். வடக்கிலிருந்து இந்த இருள் எனது அன்புக்குரிய நாடு முழுவதும் பரவி எனது மக்களை பிரிக்கும் என்று நான் உறுதியாக நம்பினேன். மக்களிடையே பிரிவினை ஏற்படுவதற்கு மொழியோ அல்லது செல்வச் செழிப்போ காரணமாக இருக்காது. மாறாக எது தூய்மை என்றும் எது அசுத்தம் என்றும் தீர்மானித்த ஒரு பிராமணர்கள் குழுவின் தற்சார்பு கண்ணோட்டங்களே அதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் நம்பினேன். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை யாரால் முன்கூட்டியே கணிக்க முடியும்? நான் பல ராஜ்யங்களை அழித்திருந்தேன், பல இளவரசர்களை கொன்றிருந்தேன். நூற்று கணக்கில் இருந்த அவர்களில் யாரேனும் ஒருவன் என் எதிரியாக இருந்திருக்கக்கூடும். அல்லது ஒருவேளை நான் நல்ல அரசன் இல்லையோ என்னவோ. நான் ஒருபோதும் விதிமுறைகளின்படி நடந்து கொண்டதில்லை. விதிமுறைகளின்படி நடந்து கொண்ட மக்கள் இப்படிப்பட்ட அசட்டுத்தனமான தவறுகளை செய்யவில்லை. ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்த பிறகு மிதிலை என்ற ஒரு சிறிய தேவ சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமான காடுகளின் எல்லையில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தின் சந்தைக்கு நாங்கள் வந்தோம். இந்த ஒட்டுமொத்த படையெடுப்பும் எனக்கு மிகவும் சலிப்பூட்டியது. மேற்கு மற்றும் தென்னிந்தியாவை போலன்றி இப்பகுதியில் இருந்த கிராமங்கள் மிக மோசமான ஏழ்மையில் இருந்தன. சூறையாடுவதற்கு இங்கு அவ்வளவு பெரிய நகரங்கள் இருக்கவில்லை. பிரம்மாண்டமான சிவன் கோவில்களும் இல்லை. வயதான சுருக்கங்கள் விழுந்த பிராமணர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்கள் மக்களை அச்சுறுத்தி வளைந்து கொடுக்காத ஒரு சாதி அமைப்பு முறையை பின்பற்றினர். தென்னிந்தியாவின் இதமான வெப்பத்திற்கு நாங்கள் திரும்பச் செல்ல விரும்பினோம். பெருங்கடல் எங்களை கவர்ந்திழுத்தது. ஆனால் கிழக்கு கடற்கரையோரமாக மகாபலிபுரத்திற்குள் நுழைந்து பிறகு இலங்கைக்கு திரும்பிச் செல்வதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க நான் விரும்பினேன். நான் களைத்து போய் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போது எனது முகாமிற்கு வெளியே கேட்ட ஒரு அமளி சத்தம் என்னை எழுப்பியது. என் முகாமை விட்டு வெளியே வந்த நான் அதிர்ச்சியில் சிலையாக நின்றேன். நான்கைந்து அசுரர்கள் ஒரு பெண்ணை பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். நான் சீற்றமடைந்தேன். கடுமையாக போரிட்டு ஒரு நகரத்தை வெற்றி கொண்ட பிறகு ஒரு பெண்ணை அபகரிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக அவள் தேவர்கள் இனத்தைச் சேர்ந்த ஒருத்தியாக இருந்தால் அதற்கு தடையே கிடையாது. ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருந்தது. என்னுடைய மெய்க்காப்பாளர்கள் எங்கே போனார்கள்? அந்த பெண்ணுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்த அசுரர்களுக்கு மத்தியில் எனது மெய்க்காப்பாளர்களும் இருந்ததை அப்போதுதான் நான் பார்த்தேன். அவளை விடுங்கள் என்று நான் கர்ஜித்தேன். மண்ணில் உருண்டு கொண்டிருந்த ஒரு அசுரன் உட்பட மூன்று அசுரர்கள் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தனர். மீதி இருவரும் நான் என் வாளை என் உரையிலிருந்து உருவியதை பார்த்தவுடன் மாயமாய் மறைந்தனர். அவர்கள் அனைவரும் எந்த பெண்ணுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் என்பதை அப்போதுதான் நான் பார்த்தேன். அவளது முகத்திரை அவளது முகத்திலிருந்து கீழே விழுந்திருந்தது. எப்பேற்பட்ட ஒரு முகம் அது! அவளது கரிய கண்கள் நெருப்பை போல எரித்தன. ஆழமான வளைந்த இமைகள் சூதுவாதறியாத ஒரு தோற்றத்தை அவளுக்கு கொடுத்தன. ஒரு நேரான கூர்மையான மூக்கிற்கு கீழே அவளது இதழ்கள் முழுமையாகவும் சிவப்பாகவும் இருந்தன. சுருண்ட கருப்பு நிற தலைமுடி அவளது நெற்றியில் விழுந்து கிடந்தது. அவள் தனது கீழுதட்டை பிதுக்கி நின்றது அவள் நாணப்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அவளுக்கு கொடுத்தது. என் கண்களால் நான் அவளது உடலை அளந்தேன். என் கண்களில் தென்பட்ட காமத்தை உணர்ந்து கொண்ட அவள் வெட்கப்பட்டாள். நான் பார்த்ததிலேயே மிகவும் அழகான பெண் அவள்தான். பெண்மையின் வசீகரத்தையும் மென்மையையும் அவள் வெளிப்படுத்தினாள். அவள் தனது ஆடைகளை சரி செய்து கொண்டு என் கண்களை பார்ப்பதை தவிர்த்தாள். எங்களது படை ஒரு நகரை வெற்றி கொண்ட போது எந்த ஒரு பெண்ணையும் சிறைப்பிடிப்பதிலிருந்தோ
அல்லது மானபங்கப்படுத்துவதிலிருந்தோ நான் யாரையும் தடுத்திருந்ததில்லை என்றாலும் கூட தனிப்பட்ட முறையில் நான் அப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் செய்தது கிடையாது. அது எனது வளர்ப்புக்கு எதிராக இருந்தது. குழந்தைகளும் வயதானவர்களும் துன்புறுத்தப்படக்கூடாது என்பதை நான் உறுதி செய்தேன். ஆனால் எனக்கு இவள் தேவைப்பட்டாள். நான் கிட்டத்தட்ட மறந்து போயிருந்த என் மனைவி மண்டோதரியிடம் காலப்போக்கில் நான் வளர்த்து கொண்ட விருப்பத்தை போன்றதாக இது இருக்கவில்லை. பார்த்தவுடன் ஏற்படும் விருப்பமா இது? இப்பெண் என்னிடம் ஒரு மிருகத்தனமான வெறியை ஏற்படுத்தினாள். நான் அவளை நோக்கி சென்று அவளது மணிக்கட்டை பற்றினேன். அவள் தனது கையை என்னிடமிருந்து விடுவித்தாள். நான் மீண்டும் அவளை பிடிக்க முயற்சித்தேன். அப்போது அவள் என் முகத்தில் ஓங்கி அறைந்தாள். என் கன்னம் விண்ணென்று வலித்தது. நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் அவளை மீண்டும் பிடித்து இழுத்தபோது அவள் மீண்டும் என் கன்னத்தில் அறைந்தாள். இம்முறை என் மூக்கிலிருந்து ரத்தம் வழிந்தது. அவள் ஒரு சாமானிய பெண் அல்ல. நான் என் முயற்சியை கைவிட்டது போல பாசாங்கு செய்து மறுபக்கமாக திரும்பினேன். பிறகு விரைவாக அவளை நோக்கி திரும்பி அவளை தூக்கினேன். அவளுடைய பிராண்டல்களையும் கத்தல்களையும் உதாசீனப்படுத்திவிட்டு அவளை எனது கூடாரத்திற்குள் கொண்டு சென்றேன். நான் கோபமாக இருந்தேன். ஆனால் அதைவிட மேலாக அவள் எனக்கு தேவைப்பட்டாள். நான் அவளை எனது படுக்கையின் மீது தூக்கி எறிந்தேன். அவள் அங்கிருந்து ஓட முயற்சித்த போது நான் அவளது முகத்தில் அறைந்தேன். அவள் என் முகத்தில் உமிழ்ந்தாள். நான் எனது பட்டு போர்வையை எடுத்து அவளுடைய கைகளையும் கால்களையும் கட்டி படுக்கையின் மீது ஒரு குவியலாக போட்டேன். இதற்கிடையே அவள் என்னை 3 முறை கடித்தாள். என் உடலில் ஏராளமான கீறல்களை ஏற்படுத்தினாள். பிறகு மூச்சிறைத்தபடி நான் அருகிலிருந்த நாற்காலியில் போய் விழுந்தேன். அவள் எனக்கு முதுகு காட்டி படுத்திருந்தாள். அவள் என் இச்சைக்கு அடிபணிய மறுத்தது எனக்கு கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது. நான் என் நாற்காலியின் கைப்பிடிகளின் மீது ஓங்கி குத்தினேன். அவள் ஏன் எனக்கு அடிபணிய மறுக்கிறாள்? நான் இந்தியாவின் சக்கரவர்த்தி, பேராற்றல் வாய்ந்த அசுர அரசனான ராவணன் நான். ஒரு சில கணங்கள் நிலவிய மௌனத்திற்கு பிறகு நான் அவளை என் பக்கமாக திருப்ப முயற்சித்தேன். உன் பெயர் என்ன என்று நான் அவளிடம் கேட்டேன். அப்படி கேட்ட உடனேயே நான் முட்டாள் போல உணர்ந்தேன். அவள் மெதுவாக தன் முகத்தை திருப்பினாள். அவளுடைய கண்கள் என்னை துளைத்தன. நான் திடீரென்று பயந்தேன். எனக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. இது ஒரு வரலாற்று கணம். எனது தலைவிதியையும் எனது இனம் மற்றும் எனது நாட்டின் தலைவிதியையும் நிர்ணயிக்கவிருந்த ஒரு கணம். அந்த முட்டாள்தனமான எண்ணத்தை என் மனத்திலிருந்து அகற்றிவிட்டு நான் மீண்டும் என் கோபத்தை வரவழைத்தேன். ஒரு பெண்ணை சீரழிப்பதற்கு முன்பு அவளுடைய வரலாறு உனக்கு தேவையா என்று அவள் கேட்டாள். அதற்கு என்ன பதில் கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. அந்த கேள்வியில் ஏதோ நகைச்சுவையான ஒன்றை என் மனம் கண்டுபிடித்திருந்தது. அது எனக்கு சிரிப்பை வரவழைத்தது. ஆனால் என்ன கூறுவதென்று தெரியாமல் நான் முட்டாள்தனமாக எழுந்து நின்றேன். நான் இருமினேன், திக்கி திணறினேன். பிறகு அவளிடமிருந்து விலகிச் சென்றேன். நீ என்னுடனான உன் வேலையை முடித்த பிறகு ஒரு சில நிமிடங்கள் என்னை உயிரோடு விட்டு வை. மாபெரும் அசுரனான உனது அரசன் ராவணனை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு அவள் தரையில் உமிழ்ந்தாள். ஆனால் நான் தான் ராவணன். என் குரல் அப்படியே கரைந்தது. அவளிடமிருந்து ஒரு காட்டுத்தனமான அழுகை எழுந்தது. நான் திடுக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு அழகான ஜீவனால் எப்படி இப்படி ஒரு பயங்கரமான சத்தத்தை ஏற்படுத்த முடிந்தது? அவள் எனது கட்டுக்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினாள். ஆனால் இறுதியில் தன் முயற்சியை கைவிட்டுவிட்டு தேம்பி அழத் துவங்கினாள். தூரத்தில் நின்று நான் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அவளுக்கு அருகில் சென்றேன். நான் அவளை தொட விரும்பினேன். ஆனால் என் கைகள் நடுங்கியதால் நான் தயங்கினேன். பிறகு மெதுவாக ஒரு கையை அவளது தோளின் மீது வைத்தேன். அவள் திடுக்கிட்டு என்னை வெறுப்புடன் பார்த்தாள். உடனே நான் என் கையை விலக்கிக் கொண்டேன். ஒரு தேவ விதவியின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியுமா என்று அவள் தன் அழுகையின் ஊடே கேட்டாள். அவள் தேர்ந்தெடுப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றன என்று உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? நீ வெற்றி வாகை சூடுபவன். ஒரு சில உயிர்கள் மீது நீ ஏன் அக்கறை காட்ட வேண்டும்? அவளது பேச்சு என்னை நெகிழ வைத்தது. ஆனால் நான் வேறொரு கலாச்சாரத்திலிருந்து வந்தவன். தேவகுல பெண்களின் பரிதாப நிலைமையை பற்றி நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் தேவர்களை அவமதிப்பதற்கு அசுரர்கள் மற்றும் நாகர்களின் பிரச்சார பிரதிநிதிகள் புனைந்த கற்பனை கதைகள் அவை என்று நான் நினைத்திருந்தேன். நீயும் உனது படையினரும் என் கணவரை கொன்றீர்கள். அவர் ஒரு ஏழை பிராமணன், யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காதவர். நீங்கள் ஏன் அவரை கொன்றீர்கள்? நான் தேள் கொட்டியது போல உணர்ந்தேன்.
ஒரு பிராமண விதவையுடன் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்? அவள் பிராமண வகுப்பைச் சேர்ந்தவள் என்பதால் அவள் என்னை கவர்ந்தாளா? அவளுடைய சிகப்பு தோல் என்னுள் ஆசையை கிளறியதா? எனக்கே என் மீது வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் நான் அவளை முதன் முதலில் பார்த்த கணத்திலேயே உயர்ந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு பிராமண பெண் அவள் என்பதை தெரிந்து கொண்டிருந்தேன். அப்படியானால் அவள் தனது வம்சத்தை பற்றி பேசிய போது நான் ஏன் அதிர்ச்சி அடைந்தேன்? எங்களுடைய மாமியார்களின் வீடுகளில் ஒரு அடிமையின் வாழ்வை நாங்கள் வாழ்வோம். எங்கள் தலைகள் மழிக்கப்படும். எங்கள் கைகளும் கழுத்துக்களும் அணிகலன்கள் ஏதுமின்றி வெறுமையாக்கப்படும். வேண்டுமென்றே வசீகரமற்றவர்களாக நாங்கள் ஆக்கப்படுவோம். ஒரு நடைபினம் போல. எங்களால் பொட்டு வைத்துக் கொள்ள முடியாது. வளையல் கிடையாது. வண்ண சேலைகள் கிடையாது. ஒரே ஒரு வெள்ளை புடவை மட்டுமே. எங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. கூலி இல்லா வேலைக்காரிகள் நாங்கள். என் மனம் இறங்கியது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஓர் அசுர பெண்ணுக்கு என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. தன் கணவன் இறந்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவள் துக்கத்தை கடைபிடிப்பாள். பிறகு இன்னொரு வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு தன் வாழ்க்கையை தொடர்வாள். நீ பேராற்றல் வாய்ந்த ஒரு அரசன். என்னால் என் கணவனின் சிதைக்குள் குதித்து ஒரு கடவுளாக மாற முடியும். உடன்கட்டை ஏறி கருப்பு கரசி என்று என்னால் பெயர் எடுக்க முடியும். அப்போது வாழ்வில் ஒரு விலங்கை விட மோசமாக என்னை நடத்தியிருக்கக்கூடிய அதே மக்கள் எனக்காக கோவில்களை நிர்மாணித்து என்னை வழிபடுவார்கள். உன் பெயர் என்ன என்று நான் அவளிடம் கேட்டேன். நான் அவளுக்கு அருகே சென்று அவளது தாடையை தொட்டு உயர்த்தினேன். அவளுடைய கரிய கண்களில் கண்ணீர் நிரம்பியதில் அக்கண்கள் மினுமினுத்தன. எனது சொந்த பிரதிபலிப்பை நான் அவற்றில் கண்டேன். அவற்றில் தென்பட்ட எனது சிறிய உருவம் நான் முக்கியத்துவமற்றவன் என்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்தியது. அவள் என் முகத்தை நெடுநேரம் கண்ணிமைக்காமல் பார்த்தாள். பிறகு ஒரு சிறு புன்னகை அவளது முகத்தை பிரகாசப்படுத்தியது. நான் முற்றிலுமாக கரைந்து போனேன். அவள் வெறுமனே வேதவதி என்று கூறினாள். அக்கணத்தில் அந்த தேவ பிராமண பெண்ணின் மீது நான் தலைகால் புரியாமல் காதல் வயப்பட்டேன்.